தளபதி 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், அதுக்கு முன்னாடியே தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தளபதி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்ட்டு தளபதியை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. இந்த நிலமையில் 2026 தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், அதுக்கு முன்னாடியே தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு நடக்கும். விழுப்புரம் திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்படி தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரத்தில் 2 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடைத்தேர்தலில் தளபதியோட தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுறதுக்கு அருமையான வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல நாங்க இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டோம், எங்களோட குறிக்கோள் 2026 தான் அப்படின்ட்டு தளபதி முடிவு பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த 2 தொகுதியில போட்டியிட்டு ஒரு தொகுதியில தளபதியோட கட்சியை சேர்ந்தவங்க ஜெயிச்சா கூட ஆளும் கட்சியான எதிர்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு அள்ளு விடும் அப்படிங்கிறது சந்தேகமே வேணாம். சோ தளபதியோட முடிவு என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.